அண்ணா ஆட்டோ லிங்கம்பட்டி வருமா? லிங்கம்பட்டியா? அந்த ஊர் பேர் மாத்தி 4 வருஷம் ஆச்சுங்க. என்ன பேருனா? லைக்கோப்பட்டி. லைக்கோப்பட்டியா? நம்ம ஊர் தானே, வாங்க நான் கூட்டி போறேன். உட்காருங்கண்ணா. இங்க ஊர் கூட இல்ல பாஸ், நீங்க சொந்த ஊரே லிங்கம்பட்டிங்க. 5 வருஷத்துக்கு முன்னாடி சைனா போயிட்டேன். ஆமா பாஸ், எப்படி லிங்கம்பட்டி லைக்கோப்பட்டியா மாறிச்சு? நம்ம ஊரு சொந்த ஊரு வந்த ஊரு. லைக்கோப்பட்டி 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 ஆத்தா தாத்தா இப்ப ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்டு யூட்டா இருக்க ஃபேஸ்புக் தான் ஃப்ரெண்டு ஸ்டேட்டஸ் பார்க்காம ஸ்டேட்டஸ் போடுவோம் சோறு திங்காம ஷேர் பண்ணுவா லைக் கொடுத்து லைக் கொடுத்து லைக் போயிட்டா லிங்கா பட்டியா லைக்கா பட்டியா ஆக்கிட்டா லைக்கோ பட்டி 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 வணக்கம் சித்தப்பா. ஏ மாமா, வாயா வாயா. என்ன மாமா எப்படி இருக்க? உன் சிக்ஸ் பேக்ஸை காணா, உன் முடியெல்லாம் கொட்டி போச்சு. ஏய்யா, அதை விட்ற மாப்பிள, என்னடா ஆச்சு நம்ம ஊருக்கு? ஓ, இதை கேட்குறியா? அது நம்ம ஊர் பசங்க ரேஷன் கார்டு கூட இல்லாமல் இருப்பாங்க, ஆனால் அந்த எஃபி அக்கௌண்ட் இல்லாமல் இருக்கவே மாட்டாங்க. என்னடா ஆச்சு நம்ம ஊர் மக்களுக்கு? எல்லாரும் ஃபேஸ்புக்கில் பைத்தியமாக இருக்காங்க. சைனாலாம் ஃபேஸ்புக் பேண்ட்ரா, அதை ஓப்பனே பண்ண முடியாது. எப்பட்றா ஓப்பன் பண்ணுறது மாமா? அது ஒரு சப்ப மேட்ரு. உனக்கு மெயில் ஐடி இருக்குல்ல, அதை வச்சு ஒரு ஃபேஸ்புக் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் உனக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு ஃபோட்டோ எடுத்து ப்ரொஃபைல் பிக்சராக போட்டுரு. அதுக்கப்புறம் நம்ம அண்ணாச்சி, நம்ம டீ கடைக்காரரு, தந்தட்டி கழுவி, ஆடு மேய்க்கிறேன், இப்படி எல்லாத்துக்கும் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தக்கப்புறம் இப்போ நீ ஸ்டேட்டஸ் போடலாம். ஸ்டேட்டஸ்னா? நான் பல்லு விளக்குறேன், நான் குளிக்கிறேன், நான் சரக்கு அடிக்கிறேன், சரக்கு அடிச்சுட்டு மட்டையாறேன், இப்படி நம்ம எல்லா விஷயத்தையும் பண்ணுறோம் பாரு. எல்லா விஷயத்தையும் ஸ்டேட்டஸாக போடு. போட்டா லைக்ஸ் வரும். லைக்ஸ் வந்தால் எத்தனை பேர் நம்ம லைக் பண்ணுறாங்களோ அந்த அளவுக்கு நம்மளும் கெத்து, அந்த ஸ்டேட்டஸும் கெத்து. என்ன மாமா? என்னடா இன்னைக்கு நான் போட்ட ஸ்டேட்டஸ்க்கு நீ லைக்கே கொடுக்கல? எந்த ஸ்டேட்டஸ் மாமா? அதான்டா குட் மார்னிங் ஸ்டேட்டஸ்டா. இன்னும் 2 நிமிஷத்தில் முடிஞ்சிடும், நாளைக்கு நான் லைக் பண்ணுறேனே. டேய், நான் கெத்து இல்லைடா, என் ஸ்டேட்டஸ் கெத்து இல்லைடா. என் ஸ்டேட்டஸை யாருமே லைக் பண்ண மாட்டாங்கடா. என் ஸ்டேட்டஸ் அனாதையாக சுற்றிட்டு இருக்குடா, ரொம்ப கடுப்பாக இருக்குடா. போடா வேறு பக்கத்தில். செல்ல மாறியாத்தா, எங்கள் சிந்தையில் வந்து அறிவி நாடி நில்லாத்தா. செல்லாத்தா செல்ல மாறியாத்தா, அவசரமா கூப்பிட்டு எங்கள் சிந்தையில் வந்து அறிவி நாடி நில்லாத்தா. என்ன மாமா, உன்னோட ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல 100,000 பேர் இருக்காங்க, நீ போடுற ஸ்டேட்டஸுக்கு 20,000 லைக் விழுந்திருக்கு, என்னாச்சு மாமா? மாப்பிள, நான் இன்னைக்கு வாழைப்பழ சாமியார் போய் பார்த்தேன். வணக்கம் சாமி.
சாமி, ஃபேஸ்புக்கில் எனக்கு ஃப்ரெண்ட்ஸே இல்லை சாமி. யாருமே என்னை லைக் பண்ண மாட்டாங்க சாமி. நீங்கள் தான் சாமி எனக்கு கருணை கட்டணும். மாப்பிள்ள, என்னோட ஜாதகப்படி குரு வியாழனை லைக் பண்ணுறதால இந்த தாயத்து கட்டினா இந்த உலகமே என்னை திரும்பி பார்க்கும். இது கோடியில் ஒருத்தனுக்கு தான்டா வரும். அந்த ஒருத்தன் நான் தான். என்னம்மா நீ பேசுறதெல்லாம் ஸ்டேட்டஸாக ஓடிக்கிட்டு இருக்கு மாப்பிள்ள? இப்போ நானும் ஃபேஸ்புக்கும் ஒன்று நினச்சா ஆட்டோமேட்டிக்காக ஸ்டேட்டஸ் ஆகிடும். இப்போ லைக்கோப்பட்டி கிராமமே என் ஃப்ரெண்ட் லிஸ்டில் இருக்காங்க. நான் ஸ்டேட்டஸ் போட்டா ஊருக்கே ஐ லவ் யூ. குட் மார்னிங் மப்ளை, மை ஹோம் குழாய், வாட்டர் நோ கம்மிங். ஒய் மொக்க ஸ்டேட்டஸா போட்டு சாவடிக்காத மாமா. ஏதாவது நாட்டுக்கு தேவையானதா இளைஞர்களுக்கு தேவையான கருத்தா சொல்லுமாமா. நாட்டுக்கு இளைஞர்களுக்கு தேவையான கருத்து. நமிதா, நமிதா பிறக்கும்போது பாப்பா, இப்ப ஐட்டா பீப்பா. யோ போயா. நூறு ஸ்டேட்டஸ் போட்டா, நூறு ஸ்டேட்டஸ் போட்ட மாதிரி. மாமா ஸ்டேட்டஸ் போட்டியே, ஜிப்பு போட்டியா? கண்ணு பிளர் ஆயிடுச்சு. தம்பி, என் பேர் ராஜலிங்கம், எக்ஸ் பஞ்சாயத்து தலைவர். ஒரு செக்ஸ் பஞ்சாயத்தில் பதவி போச்சு. ஆமாம், இதையும் என்கிட்ட சொல்கிறீங்க? மறுபடியும் நான் எலெக்ஷனில் நிற்கிறேன் தம்பி, அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். ஃபேஸ்புக்கில் நான் நல்லவேன்னு சொல்லி நீங்கள் தான் ஸ்டேட்டஸ் போடணும். உங்கள் ஸ்டேட்டஸை பார்த்து ஊரே லைக் பண்ணுது. என்ன தம்பி யோசிக்கிறீங்க? தம்பி அதை கூட இந்த 1,00,000 வச்சுக்கோங்க காபி செலவுக்கு. என்ன தம்பி பத்தாதா? மேக்கும் ஜாஸ்தி என்ன சொல்லுங்க. இல்லை நானே எலெக்ஷனில் நிற்கலான்னு இருக்கேன். யோ மாமா, நீ எதுக்கு எலெக்ஷனில் நிற்கிற? மாப்பிள்ள, உலக பொருளாதாரம் விரிஞ்சிட்டு வருது, இந்திய பொருளாதாரம் சரிஞ்சிட்டு வருது. இதை சரி செய்யதா நானே எலெக்ஷனில் நிற்கிறேன். யோ என்னையா சம்மந்தம்லாம் பேசுகிற? ஏன்னா நான் இப்போ அரசியல்வாதிடா. தம்பி இப்போ முடிவு என்ன தான் சொல்கிறீங்க? பஸ் என்ன கிளம்பலையா? உங்களை நான் எலெக்ஷன் எலெக்ஷனில் மீட் பண்ணேன். மைக்கான் பண்ணேன். என்ன ஊரில் ஊர்வலே ஆளக்கானா? எல்லா வேலையும் ஃபேஸ்புக்கில் இருக்காங்க. நீங்கள் மைக்கை பிடிச்சி பேசுங்க, வருவாங்க. சரி வாட்டு வாட்டம். பேரன்பு கொண்ட தாய்மார்களே, வாக்காள பெருமக்களே, உங்கள் பொன்னான வாக்கினை லைக்கோப்பட்டின் அன்பு தம்பி இந்த ராஜலிங்கத்துக்கு வாக்களித்து மகத்தான வெற்றி பெற செய்யுமாறு இவங்க தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஏண்டா பாண்டி, நம்ம பேச்சு இங்க ஒரு தாத்தா நிற்கிறாரா, மனசுக்கு சந்தோஷமா இருக்கா? தம்பியலா, சும்மா நோய நோயன்னு பேசாம ஓட்டுக்கு எப்ப காசு தெரியும் சொல்லுங்க. அன்புள்ள ஃபேஸ்புக் யூசர்களே, எனக்கு நீங்கள் லைக் பண்ணுவது போல வாக்களித்தால் அனைவரது வீட்டுக்கும் ஒவ்வொரு ஐபோன் வழங்கப்படும். ஆமா, லைக் சல்லுது, ஜெயிக்கிறது நிச்சயம். வாங்க சார் சாப்பிடலாம். நடந்த பஞ்சாயத்து தேர்தலில் பெரும்பாலான வாக்கு வித்தியாசத்தில் அண்ணன் ராஜலிங்கம் அவர்கள் வெற்றி பெற்றார் என்பதை கூடுதல் அண்ணே.
ஊரே உங்களை தேடிக்கிட்டு இருக்கு, இங்கே என்னென்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஆமாம்ல, இப்போ நான் பஞ்சாயத்தில் ராட்டேன்ல. எல்லாரும் சொன்னாங்க அந்த பையன்தான் ஜெயிப்பான்னு. எனக்கு ஒரு சந்தேகம், நீங்கள் எப்படி ஜெயிச்சிங்க? ஆமாம், லைட் சல்லுது, ஜெயிக்கிறது நிச்சயம். வாங்க சார், சாப்பிடலாம். ஆமா, என்ன தைரியத்தில் நீ எல்லாத்துக்கும் ஐபோன் கொடுக்குறேன்னு சொன்ன? சும்மா அக்கா சொன்னேன்ப்ளா. இப்படிலாம் சொன்னால் தானே ஓட்டு போடுவாங்க. ஓசியில் கொடுத்தா ஃபினாயில் கூட ஜிகரதண்டா மாதிரி குடிக்கிறாங்க. கேன பசங்கடா. கரெக்டாக சொன்னாமா. அப்போ போச்சா? பசங்க வாயை கொடுத்து பின்னாயிட்டாங்க. ஒரு வாரம் அவன் நிம்மதி இல்லாமல் ஆயிட்டேன்டா. அவங்கள ஒரு வாரம் நிம்மதி இல்லாமல் ஆக்கணும்டா. நீங்கள் ஏதாவது பண்ணணும்டா. சொல்றா மாமா, நான் தான் சொன்னேன்ல மாமா, நமக்கும் அரசியலுக்கும் ஒத்து வராதுன்னு. ராஜலிங்கெல்லாம் பெரிய ரவுடி மாமா, அவங்கள கைகாலில் விழுந்தாவது மன்னிப்பு கேட்டுருவோமாமா. இல்லடா, அடிச்சது ராஜலிங்க ஆளுகள். அப்புறம் அண்ணே எதுக்குன்னு அடிச்சீங்க? ஏன்டா அப்படி ஒரு ஸ்டேட்டஸ் போட்ட? எந்த ஸ்டேட்டஸ்னே? நமிதா பறக்கும்போது பாப்பா, இப்ப பீப்பாவா? நமிதா என் தேவதடா, என் சாமிடா. இனிமேல் நமிதா தப்பா ஸ்டேட்டஸ் போட்டா அதான் லாஸ்ட் ஸ்டேட்டஸா இருக்கும். அண்ணே என் நமிதா ரசிகரானே? தெரியண்டா. டேய், நேத்து வலிக்குது, ஐயோ அம்மானு கத்துனேடா. அதுக்கு 100,000 பேர் லைக் பண்றாங்கடா. நம்ம ஊர்ல எல்லா கருமத்துக்கும் லைக் பண்ணி தொலைறாங்கடா. மாப்ள, டெய்லி ஸ்டேட்டஸ் போடுறது ஒரு வியாதிடா. அதுக்கு லைக்ஸ் கிடைக்கும்னு நினைக்கிறேன் பாத்தியா, அது ஒரு வகையான போதடா. எல்லாம் மாயடா. ஆனா அடி வாங்கினது மட்டும் நிஜம்டா. அப்ப ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நம்ம நமிதா கல்லி விழுகிறோம். டேய், நான் என் அக்கௌண்ட் டெலிட் பண்ணிட்டேன்டா. நான் இனிமே ஃப்ரீ, நான் எப்படி வேணாலும் பேசலாம்டா. மாமா, இங்கிலீஷ் எழுத்து போட்ட பனியன் நான் போட்டிருக்க? ஆமாண்டா. மாமா, இப்போ கண்ணத்தை சொஞ்சி என்ன? ஆமாண்டா. அம்மா, நீ எங்க இருக்க? ஊர்ல இல்லைன்னு சொன்னாங்க. ஒரு நிமிஷம் வேமா டிவி போடுங்களேன். என்னடா சொல்ற, டிவியில? மாமா, லோக்கல் சேனல்ல இருந்து உலக சேனல் வரைக்கும் நீங்க லைவா தெரிஞ்சுட்டு இருக்கீங்க மாமா. டேய், எப்பரா? என்னோட ஜாதகப்படி குரு வியாழன லைக் பண்றதால இந்த தாயத்து கட்டினா இந்த உலகமே என்ன தெரிஞ்சிருப்பாங்க. கோடியில் ஒருத்தனுக்கு தான் வரும், அந்த ஒருத்தன் நான் தான்.